ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான் கார்டு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்கம் டேக்ஸ், அதாவது சிபிடிடி அவங்களுடைய அறிக்கையின்படி, அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் இவங்களுடைய அறிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்குமே 11.5 கோடி பேருடைய பான் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, அதாவது நீக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய பான் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்கா, அதை டீஆக்டிவேட் ஆகிட்டா அப்படின்ற நீங்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இவங்களுடைய பான் கார்டு எல்லாத்தையுமே டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, ஸோ டீஆக்டிவேட்டாக இருக்கிற பான் கார்டை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, ஸோ அந்த டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேமெண்ட்டை வந்து நம்ம பே பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக இந்த 11.5 கோடி பேருடைய பான் கார்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆதாருடன் இணைப்பதற்கான காலக்கெடு தவறியதால் 11.5 கோடி பான் கார்டுகள் செயலிழக்கப்பட்டுள்ளன. அதாவது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுவரைக்குமே 11.5 கோடி பேருடைய ஆதார் கார்டு வந்து, அதாவது பான் கார்டு வந்து ஆதார் கார்டோட லிங்க் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுடைய ஆதார் பான் கார்டை வந்து நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆர்டிஐ அவங்களுடைய அறிவிப்பின்படி, ஸோ அவங்களுடைய படி இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலக்கெடு வந்து இதுக்கான டைம் வந்து ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க, June 30 இந்த மாதம், அதாவது இந்த வருஷத்தில் June 30 தான் இதுக்கான டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏற்கனவே வந்து இதுக்கான டைம் வந்து 6 மந்த்து 3 மந்த் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுடைய பான் கார்டை நீங்கள் வந்து ஆதார் கார்டோட வந்து நீங்கள் லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி லிங்க் பண்ணலை, அப்படி லிங்க் பண்ணினாலும் ஸோ நீங்கள் வந்து 1000 ரூபாய் பே பண்ணுற மாரி தான் இருக்கும். ஸோ பே பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுடைய பான் கார்டு ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்றதையும் அந்த இன்ஃபர்மேஷனையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து 70.24 கோடி பான் கார்டுகள் வைத்திருப்பவர்கள் உள்ளன. அவர்களில் 57.27 கோடி பேர் பான் கார்டுகளை ஆதாருடன் இணைத்துள்ளன. 12 கோடிக்கு அதிகமான பான் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை. எனவே அதில் 11.5 கோடி ஆதார் கார்டு செயலிழக்கப்பட்டுள்ளது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, 70 கோடி பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11.5 கோடி பேருடைய ஆதார் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, நீக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இன்னும் 50,000 பேருடைய பான் கார்டு மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் அதை டீஆக்டிவேட் பண்ணாமல் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் வந்து சந்திரசேகர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய பான் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டீஆக்டிவேட் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்க அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதனால் என்னுடைய பான் கார்டு வந்து டீஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்றத அவங்க ஆர்டிஐ மூலமாக அவங்க வந்து ஃபைல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஸோ உங்களுடைய பான் கார்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் வந்து ஏற்கனவே இதுக்கான காலக்கேடு வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தோம், நீங்கள் அந்த காலக்கெடுக்குள்ளே நீங்கள் வந்து லிங்க் பண்ணாதனால உங்களுடைய பான் கார்டு வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்றத இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுடைய பான் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்கா, அது டீஆக்டிவேட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. அதாவது பான் கார்டை மீண்டும் செயல்படுத்த சிபிடி 1000 அபராதம் விதித்துள்ளது. அதாவது டைரக்ட், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த உங்களுடைய பான் கார்டு டீஆக்டிவேட்டாக இருக்கிற பான் கார்டை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் 1000 ரூபாய் பே பண்ணணும். ஸோ பே பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் இஃபைலிங் 2.0 அதிலே பார்த்திங்க அப்படின்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு உங்களுடைய பான் கார்டு நம்பர், உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆதார் அண்ட் பான் கார்டு வந்து ஆக்டிவாக இருக்கா, டீஆக்டிவேட் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆதார் கார்டோட லிங்காக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூஸ் வராது. அதே பார்த்திங்க அப்படின்னா லிங்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் லிங்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து டைம் எடுத்துக்கோம். ஸோ ஒரு நிறைய நாள், இப்போலாம் 1 மந்த் அது இல்லைனா 2 மந்த்து கூட டைம் உங்களுடைய ஆதார் கார்டோட பான் கார்டு வந்து லிங்க் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுத்துக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அந்த லிங்க் பண்ணி அந்த சலான் நம்பரை நீங்கள் அந்த ரிசிப்டை வச்சுருந்தாலே போதும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து உங்களை அந்த டீஆக்டிவேட்டிலிருந்து நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுடைய பான் கார்டை வந்து நீங்கள் டீஆக்டிவேட் ஆகிறதுலேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸும், ஸோ எப்படி லிங்க் பண்ணி லிங்காக இருக்கா, ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவேட்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ எப்படி நீங்கள் ஆதார் கார்டோட, அது உங்களுடைய பான் கார்டோட ஆதார் கார்டை வந்து நம்ம லிங்க் பண்ணணும் அப்படின்ற அந்த வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் ஆதார் கார்டில் எப்படி செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லிங்காக இருக்குது அப்படின்னா நோ இஷ்யூஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.